இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக நாம யாரை சந்திச்சு பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவருமான திரு அன்பு செல்வன் அவர்களை தான் சந்திச்சு பேச போறோம். அவர்கிட்ட ஒரு திரைப்படம் எந்த வகையில வந்து வெற்றி அடையும் என்பதை தீர்மானிக்கிறீங்க, அதை பத்தியும், ஒரு சிறந்த முதலீட்டுல, அதாவது சிறிய முதலீட்டுல ஒரு சிறந்த திரைப்படத்தை தயாரிக்க முடியுமா, அதை குறித்தும், திரைப்படத்துல அவர் கேட்கக்கூடிய அனுபவத்தை குறித்தும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வந்து தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரா இப்ப வந்து இருக்கீங்க. இருந்தாலும் ஆரம்ப காலத்துல வந்து நம்ம தயாரிப்பாளரா ஆகுவோம் அப்படின்னு வந்து நினைச்சிருக்கீங்களா? இந்த தயாரிப்பாளரா மாறி இருக்கீங்க இல்லையா, அந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு யார் வந்து உறுதுணையா இருந்தாங்க, எப்படி தயாரிப்பாளரா நீங்க மாறினீங்க? நான் ஆக்சுவலா வந்து நடிக்க தான் வந்தேன் சினிமாவுக்கு. தயாரிப்பாளர் வரணுங்கிற எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு வாய்ப்பு. தயாரிப்பாளர் என்கிறதே புதிய தெரியாது. ஆக்சுவலாக என்னுடைய சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி. நாங்கள் ஆக்சுவலாக டீ கடை வச்சுருந்தேன். டீ கடை வச்சுருக்கும்போது இந்த அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாரிலாம் வந்து விளம்பரம்லாம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளம்பரம்லாம் கொடுப்பாங்க. அந்த விளம்பரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு நடிகர் தேவை, நடிகை தேவை, சினிமாவில் ஆர்வம் தேவைன்னு சொல்லி போடுவாங்க. அப்போ அந்தமாரி போடும்போது ஒரு பேப்பர் பார்க்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு, புது வசந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து நான் வந்து ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சைலில் இருப்பேன். அதனால் என்னோடய நண்பன் என்ன பண்ணால், வைகாசி பிறந்த பார்த்துட்டு டேடி நீ நடிக்க போடா அப்படின்ட்டான். சும்மா கடந்த சங்க ஊதி கடந்த நடிக்கிற மாதிரி நான் பாட்டு டீ போட்டுருந்தேன், என்னை கொண்டு போய் நடிக்கிறான்னு சொன்னான். அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு கவிஞன் காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நடிகர்கள் தேவை அப்படின்னு போட்டிருந்தான். சரி, அதையும் என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணால் பேப்பரில் கட் பண்ணி எடுத்து வந்தோடனே பார்த்தா அந்த மாலை மலரில் கொடுத்த அட்ரஸை பார்த்தா திருவாரூரில் போட்டிருந்தாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். சரி என்னான்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் ஆதின்னுங்கிற சேர்ந்து போய் பார்க்கலாம், போய் என்னங்கிறதுனால, ஏன்னா அப்போ நான் சின்ன பையன் தானே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ குளம் போனால் அப்போ பார்த்தா ஒரு எல்லோரும் நிற்க வச்சு இந்த கேமரா மாரி வச்சு எல்லாம் எடுத்துருந்தாங்க. சரி உடனே என்னென்னா அதுமாரி நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணணும், 5000 பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்போ டீகளில் இருந்து காசுலாம் இருந்தனால சரி 5000 கொடுறா அப்படின்ட்டான் என் ஃப்ரெண்டு. சரி 5000 கொடுத்து என்ன பண்ணாங்க, அந்த கேமராவில் ஃபிலிமே இருக்காது, சும்மா கேமரா மட்டும் இருக்கும், ஃபிலிம் இருக்காது. ஏன்னா அன்றைக்கி வந்து ரோல் தான், அப்போ காசு கிடையாது, அவங்க தான் ஏமாத்தா தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு, இப்போ தான் தெரியும், அப்போ தெரியாதுல. சரி என்ன பண்ணோம், சரி போதா அந்த கேமரா மேலே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், பலராமன். டேய் நீ எங்கள்ட நான் நடிக்க வந்திருக்கேன்னு அப்படின்னு. சரி போதா அவரும் அந்த கேமராவில் ஒர்க் பண்ணுறதுனால அவர் தெரியும் ஆக்சுவலாக ஒன்றும் கேமரா போடலன்னு. அப்போ எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாதுல. சரி நான் 5000 கொடுத்துட்டு சரி நீங்கள் வந்து இந்த படத்தை செலக்ட் ஆகிட்டீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கவிஞன் காத்திருக்கிறான் இந்த படத்துக்கு, நடிகராக தேர்வு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊரில் ஒரு பேனர் வைங்க அப்படின்ட்டான். உடனே நான் என்ன பண்ண, ஆர்வ கலரில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாரி இதெல்லாம் கிடையாது, டிஜிட்டலாம் கிடையாது, காடா துணி வாங்கி கட்டணும், ஒரு 10x5 கட்டி ஒரு கவிஞன் காத்திருக்கிறான் நடிகராக தேர்வு செய்யப்பட்டார் இப்படிக்கு அன்பழகன் போட்டாச்சு. இப்போ சினிமாவுக்கு தான் ஆர்க்கு அன்பு செல்லம் மாற்றிட்டேன். சரி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்க வராங்கள்ல, டே அன்பு எப்படி நடிக்க போகிறேன், டே அன்பு எப்படி நடிக்க போகிறேன்னு சொல்லி என்னை சும்மா இருக்கிற என்னை போட்டு அந்த பேனர் பார்த்து பார்த்துனோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் சரி என்ன தான் இந்த 3 நாள் அவன் சொல்லிட்டு போய் நைஸாக போய் போனோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு போனோம், அந்த ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்க, பார்த்தா நைட்டு நைட்டு ஆஃபீஸு காணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கழுத்து உளுந்து உளுந்து சிரித்து மறுநாள் என்னுடைய கேமரா, அந்த கேமரா இருந்தாலும் ஆடியோ கேமரா இருந்தால் அவர்கிட்ட கேட்டேன், இல்லையா நான் அன்றைக்கே ஒன்று சொல்லான்னு பார்த்தேன், அது படமே எடுக்கல, சும்மா கேமரா வச்சு ஏமாற்றிருந்தாங்க, நான் அது சொல்லக்கூடாது அப்படின்னு. நான் அப்புறம் சொல்ல முடியும், எனக்கு சம்பளம் வரணுமே அப்படின்னு சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோடனே சரி. அதுக்கப்புறம் என்னோடய எண்ணங்கள் முழுக்க என்னென்னா அந்த சினிமா ஆயிசிலே போயிடுச்சு. டீ எவன் கட்டாலும் அப்போ வேறு நான் ரஜினி அந்த ரசிகனோட தலைவராக வேறு இருந்தேன். அப்போ டீ இப்படி ஆற்றும் இப்படி ஊற்றுவேன், அப்படியே ரஜினி எதுவும் குறை சொல்லிட்டா இப்படி டீ இப்படி ஆத்திர டீ எடுத்து இப்படி ஊற்றிடுவேன் எதாவது சொன்னான், ஏன்னா என்ன லூசுமா, ஏன்னா அப்படி அவன் உடனே அதே மாதிரி இந்துன்னு நடந்துச்சு. ஒரு நாள் இதை உண்மையை சொல்லணும், இப்போ ரஜினி ஒருவர் தான் இருக்கார், நீ திரும்பி ரஜினி செத்து போட்டு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். அவ்வளோதான், இந்த ஏரியாவே ரோடு ஊரெல்லாம் கடையில் அடைச்சி எல்லாம் கடையாடு பண்ணுவோம் அப்படி ஏடா உயிராக ரஜினி. அப்புறம் அதுக்கு ஒரு இடம் சண்டை ஆகி கொதிக்கிற பால் எடுத்து மேலே ஊற்றி விட்டேன், கொதிக்கிற பால் எடுத்து மேலே ஊற்றி இன்னை வரைக்கும் என்கிட்ட பேசுறதில்ல. அப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் சரி அந்த ஒரு கவிஞன் காத்திருக்கான்னு படத்தை வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தால் இல்லை ஆஃபீஸில் தான் காலி பண்ணி விட்டேன்ல. சார் அந்த வீரியம் என்னாச்சு, இனிமேல் ஊரில் இருந்தால் என்னால் அந்த டீ போடவும் முடியல, அந்த வரவங்கள்ட்ட எதனால் பதில் சொல்ல முடியல, பேனர் கிழிச்சு போட்டாச்சு, இனிமேல் ஒரு கவிஞன் வேணாம் ஒன்று சொல்லிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்தோடனே எங்கள் அண்ணன் வந்து இங்கே டிரைவராக இருந்தார், பஸ்ஸு கார் வண்டி கார் ஓட்டியிருந்தார், வேன் ஓட்டி இந்த பெப்சி கூல்டிஸில் டிரைவராக இருந்தார். நான் உடனே சினிமான்னு வந்தோடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஆதரவு கொடுத்துட்டார். எப்படி எங்கள் தம்பி சினிமாவுக்கு வந்துட்டான், சரி அவருக்கு ஒரு நம்பிக்கை எப்படியாவது ஒரு ஆளாக வந்துடும் அப்படின்னு, அவங்களாம் வந்து கஷ்டப்படுறதுனால நம்ம தம்பி வர சொல்லிட்டு வந்துட்டார். வந்துட்டாங்க உடனே சரினு உடனே அப்படியே ஒவ்வொரு கம்பெனியும் அலையும் போது எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு வச்சுருப்பாங்க,
அப்புறம் அது எதுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கும். பெப்சிங்கிறது டீன்னு வச்சுட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து ஒரு டீ காப்பிலேருந்து எது கொடுக்காதான் ஒரு நடிகர் எல்லாத்துக்குமே ஒரு கார்டு இருக்கும். ஆனால் எனக்கு கார்டு எடுக்கக்கூடிய வசதி கிடையாது. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்து எங்கள் அண்ணன்ட்ட வந்து இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறது, நம்ம தம்பி வந்துட்டான் அப்படின்னு அவர் ஒன்றே ஆர்வமாக இருந்து சரி எப்படி இருந்தாலும் நடிக்க சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து ஃபுல்லாக என்னை தங்க வச்சுக்கிட்டார். இல்லை என்ன ஒரு மிகப்பெரிய நான் இப்போ செஞ்ச பாக்கியம் என்னன்னா, மெட்ராஸ் வந்து என்னை கஷ்டப்படாமல் எங்கள் அண்ணன் வந்து எல்லாமே செஞ்சார். தங்கத்து வீடு, சாப்பாடு, துணி, மணி எல்லாம் கொடுக்கும்போது என்னை சினிமா சான்ஸுக்கு அங்கேயும் அலைய சொல்லி போசினார். நான் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா, நடிக்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர்ஸ்னு ஒரு கார்டு வேணும், அந்த கார்டு இருந்தால் நடிக்க வைப்பாங்க, அப்படிலாம் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு. கம்பெனி ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்கும், கம்பெனி ஆர்டிஸ்ட். அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏவிஎம் படம் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம், அந்த ஏவிஎத்துடைய யூனிட்டோடு போயிடலாம், அவங்க ஆஃபீஸ் ஆள் சொல்லி கூட்டு போய் நடிக்க வைப்பாங்க. இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு படம் புது மனிதன் ஒரு படம் போனேன், சத்யராஜ் படம். அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப வருஷம் ஆகி கிடைக்கலன்னா சரி நடிக்க போகலாம்னு சொல்லும்போது, புது மனிதன் ஒரு படம் போகும்போது அங்கே ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துமார் தான் வில்லன், சத்யராஜ் ஹீரோ பானு பிரஜ. அந்த படத்தில் போயிருக்கும்போது ஒரு கல்யாண கொடுத்து நிற்க வைப்பாங்க. அது நிற்க வச்சு அது ஒன்றும் பெருசாக வரல, சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மாணவர் காவல்னு ஒரு படம், விஜயகாந்த் படம், அந்த படத்தில் போய் நடிக்கலாம் சொல்லி, அது ஏவிஎம் படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன் படம், சரி அதில் போய் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்திங்கன்னா என்ன ஒருத்தர் கூப்பிட்டு போனார், இவா கம்பெனி ஆர்ட்ஸை கூப்பிட்டு போக சொல்லி. அங்கே ஜூனியர் ஆர்ட்ஸுங்கிறது ஒரு குரூப் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் டிவி ஸ்டேஷன்லாம் ஷூட்டிங் நடந்துச்சு இதில் சென்னையில் மெரினா பீச்சில். சரி போகும்போது எனக்கு என்ன பண்ணாங்க, நான் அந்த போட்டோ ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வேறு ட்ரெஸ்ஸு சவாரி ட்ரெஸ் கொடுத்து நீ விஜயகாந்த் போய் பேட்டி எடுக்கணுப்பா அப்படின்னாங்க. சரி சார் சொல்லிட்டு விஜயகாந்த் பேட்டி எடுக்கும்போது அப்போ வந்து தீவிரவாதி வந்து ஒரு ஹீரோனியை கடத்திட்டு போடுவாங்க. அந்த ஹீரோனியை கடத்திட்டு போகிறப்ப அவங்கள எப்படி காப்பாற்றுனுங்கிறதே நாங்கள் போய் பேட்டி கேட்கணும். அந்த பேட்டி கேட்குறதுக்காக எங்களுக்கு கொடுக்கும்போது ட்ரெஸ்லாம் கொடுத்து மாதிரி நாங்கள் ரெடியாக மைக்கெலாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்சு விஜயகாந்த் வந்து இறங்குறாரு. இறங்குறது முன்னே அந்த ஜூனியர் ஏஜென்ட் ஒருத்தன் வந்து யார் அப்படின்னு என்ன கேட்குறாரு. நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்னு உடனே கூட பகலில் வரல, யோ வாயா நீ அவரை போய் விஜயகாந்த் போய் பேட்டியிட சொல்கிறேன், அந்த பையனை ஹீரோ மாரி இருக்காப்புல அவரை பேட்டி சொல்கிறேன் அப்படி சத்தம் போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விடு அப்படின்னா. நான் போட்டிருந்தப்ப ட்ரெஸ்ஸை பாருங்கள், திருப்பி அதே ட்ரெஸ்ஸை திருப்பி பழைய ட்ரெஸ்ஸை போட்டு என்னோட பஸ்ஸில் உட்கார வச்சிட்டாங்க. அது இப்போ பார்த்தா கூட வரலாம், ஒரே ஒரு சீனு அவள் ஜன்னலில் குச்சி கூட ஒரு இப்படிங்கிறதுல போயிடும். அதுக்கப்புறம் அதோட ஒரு பெரிய நிறைய இன்சில் கஷ்டப்பட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள்னு ஒரு படம், பிரபு விஜய் சிவாஜி நடித்த படம், அவங்க அப்பா அந்த படத்தில் சரி அதுலேயும் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் கம்மி போனால் அங்கேயும் இதே தொல்லை, அங்கேயும் இதே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இதே என்ன காடுன்னு கேட்பானுங்க. சரி பார்த்தா இங்கே தான் அருணாசலம் ஸ்டூடியோலாம் ஷூட்டிங் நடந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த விஜயகாந்த் சாரி பிரபு ஃபைட் பண்ணுவார், விஜய் சிவாஜி சப்போர்ட் பண்ணுவார். அப்போ நாங்கள் அந்த ஜூனியர் சேர்ந்து வாழ்க வாழ்க வாழ்கன்னு கற்றுணும். அப்போ நான் வந்து ஆர்வ கோளாறுல சினிமா வந்து பூசல, வாழ்க வாழ கத்தி அதிகமாக எனர்ஜி விவசாயி கரெக்டாக 1:30 எல்லோரும் சாப்பாடு, எல்லோருக்கும் பிரியாணி, ஏன்னா அது பெரிய கம்பெனி தெலுங்கு படம், ஒன்று எல்லாருக்கும் பிரியாணி ஒன்று கொடுத்தாங்க. பிரியாணியை எல்லாம் பிரித்து பிரித்து நான் அப்படி பிரித்து சாப்பிட போகிறப்ப அங்கேருந்து ஒருத்தவன் தான், தம்பி நீ யாருன்னா, கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்னு சாப்பிடும்போது உடனே டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிச்சானே, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லி 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 போராடணும் இப்படியே சொல்ல சொல்லிட்டு கண் கலங்கிட்டேன். இப்படியே கண் கலங்கி வந்தோடனே உடனே அங்கே சுற்றி உள்ளவங்களாம் என்னப்பா அப்படி சாப்பிட்றப்பன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே என்ன சோத்த அப்படியே சாப்பிட்றேன், அந்த சாப்பாடு உள்ளே போல அந்த கண்ணுள் தண்ணி மட்டுமே ஊற்று. உடனே அந்த சுற்றியெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, டே சாப்பிட்ற பையனை போய் எங்களை சொல்லி அவர் சத்தம் பண்ணால் அதோடு நான் வந்துட்டேன் சார், இனி சினிமாவில் நடிக்கக்கூடாது, நம்ம சொந்தமாக ஒன்று படம் எடுக்கணும், இல்லை நம்ம யாராவது சொந்தாருங்க யாராவது படம் இருந்தால் ஒன்று சொல்லி வந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மூலியமாக ராஜீரன்ட்டு போய் சேர்ந்தேன். அந்த இளையராஜாட்ட ஒருத்தர் சத்தியவேல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எங்கள் அண்ணன் பையன் வந்து எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட் ஆகி அவர் மூலியமாக நான் ராஜீரன்ட்டு போய் நான் வடிவேலு நம்பிராஜன் சுப்புராஜி வேலுசாமின்னு ஒரு 5-6 பேரோடு சேர்ந்து போய் ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சேன், சினிமா வேண்டான்னு. அப்போ போகும்போது நான் வடிவேலு நம்பிராஜன் வில்லன் உங்களுக்கு தெரியும், அதில் அப்படியே இருந்துட்டு இருந்தோம். காலப்போக்கில் அப்படியே இருக்க இருக்க நான் வடிவேலுக்கு வந்து முதல் படம் வந்து கோகுலங்கிற படம், அதுக்கு மேலே ஒரு 300-400 தான் வடிவேல் வாங்கியிருந்த சம்பளம். அதுக்கப்புறம் கோகுலம்னு ஒரு படம் விக்ரம் டைரக்ஷனில் பானுப்பிரியா அர்ஜுன் ஜெயராமன் சின்ன ஜெயந்தி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் ஆஃபீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு வந்து மெட்ராஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் சினிமா தான் போது நான் போய் அலைஞ்சாச்சா சினிமாவே சுற்றி சுற்றி வந்தேன், வேலை வந்துட்டேன். அப்போ ஃபோன் வருது, அப்போல்லாம் லான்லைன் தான், சாதா ஃபோன்லாம் கிடையாது அப்போ இந்த செல் ஃபோன்லாம். அப்போ ஃபோன் எடுத்து வடிவேல் பேசுகிறாரு, அப்போ ராஜன் தம்பி தான் இருக்கார். அப்போ உடனே இதுமாரி நாங்கள் வந்து சூப்பர் ப்ரின்ஸ்லேருந்து பேசுகிறோம், இதுமாரி நாங்கள் வடிவேலை புக் பண்ணோம் அப்படின்னு உடனே உடனே வடிவேல் நம்பர் ஃபோனை கொடுத்துருவோம், ஏன்னா நான் தானே ஃபோன் அட்டன் பண்ணோம், உடனே வடிவேல் பேசினாவில் இதுமாரி உங்களை வந்து இந்த படத்தில் புக் பண்ணுறேன் நீ வாங்கினோன்னே இவர் அட்ரஸ் தெரியாது வடிவேலுக்கு.
அதனால் நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியும். அப்போ பார்த்தா இந்தி பிரசால டிராஜன் வீடு கிட்ட பக்கத்தில் இருக்குது, இந்தி பிரசால நம்பர் 9. உடனே என்ன அட்ரஸ் கேட்டு நீ போய்ட்டு அன்பு அப்படின்றாரு. உடனே நான் அப்புறம் சைக்கிள், அப்போலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான், ஒரே ஒரு வண்டி டிவிஎஸ் சேம்பூருக்கு போயிட்டு அது மேனேஜர் எடுத்துவிட பிரச்சனை மேனேஜர். அப்போ அப்படியே சைக்கிள் அழைச்சிட்டு போய் கூ போனோடனே அங்கே ஆஃபீஸில் உட்காந்து வடிவேல் முதல் ஆஃபீஸுக்குள்ளே போகிறோம். விக்ரம் மேலே கூப்பிட்டேன், நான் கீழே உட்காந்தேன். 10,000 ரூபா முதல் சம்பளம், வடிவேல் வாங்கின முதல் பணம் 10,000 ரூபா. அந்த படத்தோடு வாங்கி சைக்கிளை வந்து அன்பு டே 10,000டா டே அன்பு 10,000டா அப்படின்னு அவளை வாங்கிக்கலாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வடிவேலை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் மைண்டு கிடையாது. அந்த அதோட சரி அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டான், ஒரு டீ கூட வாங்கி தரலாம் வச்சுக்கோங்க, அது சொல்ல வர வேணும் நேரம் வந்தான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அதே ஆஃபீஸ்லேயே ராஜீவன் இது ரஜின் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு, வள்ளின்னு ஒரு படம், அந்த படத்தில் அவருடைய ஃப்ரெண்டு தான் நடராஜன் தான் டைரக்டர். அப்போயும் நான் தான் அட்டன் பண்ணேன் மாரி வடிவேல் இதனோட அவனால. உடனே சரி சார் உடனே வந்து உடனே வடிவேல் ஃபோன் பண்ணி அந்த இதில் வந்து நேராக அவங்களே ஆட்டை அமுச்சு விட்டாங்க. ரஜின் சார் ஆஃபீஸ் நேராக அவங்களே ஆட்டை அமுச்சு விட்டு நிறையா இது பண்ணி அவர் ஹீரோ ஆகிட்டார், இது நடிகர் ஆகிட்டார். அப்புறம் அப்படியே ராஜன் சார் அப்படியே கொஞ்சமாக இருந்து அப்படி நான் தான் அப்புறம் மெயினாக எல்லாம் வேலை செய்யும்போது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இருக்கார் அவரோட அப்படி அவர் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ராஜன் சார். அப்படியே அவரோட அப்படியே ஒர்க் பண்ணி அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேணாம் சினிமாவே கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் நம்ம சொந்தமாக படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ராஜன் சார் இது ரவிச்சந்திரன் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இருந்து கொஞ்ச நாள் வந்து அப்புறம் வேண்டாம் சொல்லி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சினிமா கொஞ்ச நாள் வேண்டாம்னு ஒதுக்கிட்டேன். ஒதுக்கி அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கும்போது கலைப்பொலி தானு இருக்கார்ல அவர் மூலியமாக ஒரு எனக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு. சரி அவர் மூலியமாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக நீ படம் எடுக்கணும் அவனை சப்போர்ட் பண்ணுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை சினிமாலாம் நிலுவலாம் அப்படின்னு. ஆனால் சொன்னவரே கடைசி எனக்கு செய்யாமல் விட்டார். நான் வந்து கலைப்பொலி தானை வந்து என்னோடய அந்த என்னுடைய இதிலே போட்டிருப்பேன், என்னுடைய குலைவிளக்கு கலைப்பொலி தானே போட்டிருப்பேன் அந்த இதில் ஆடியோ லஞ்சில் கூப்பிட்டு போட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் அவர் தெய்வம் மகிழ்ச்சி போட்டு பண்ணும்போது எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா தரேன் சொல்லிட்டு கடைசியாக அவர் இல்லைன்ட்டார். எல்லாம் தரேன்ட்டா சூட்டி போக சொல்லிட்டார். அவரே ஃபீல் பண்ணார். அதை நான் இப்போ திருப்பி ரெண்டாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அது உண்மை நடந்தது, அதை நான் ஏற்கனவே இப்போ சொல்லிட்டேன் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த படமே நான் வந்து போய் ஷூட்டிங்கில் போய் மாட்டிட்டேன். ஊரில் போய் இவரெல்லாம் செய்கிறா சொல்லி தான் எல்லாம் பண்ணி போகிற போது எதுவுமே பண்ண முடியாமல் என்னோடய சொந்த ஊரில் போய் இதனால நான் படத்தை எப்படியும் எல்லாம் கடனை சொல்லியே எப்படி சார் மல்லிகை கடைக்கு பாக்கி பூகாருக்கு பாக்கி டேபிள் சேருக்கு பாக்கி பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஊரில் உள்ள எல்லாருமே நம்ம ஊரில் வந்து படம் எடுக்கிறான் அந்த ஊரில் கொலை தான் நடக்கும் படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு பேராகி போய் அந்த ஊரே எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு படத்தை எடுத்து வந்தேன். எடுத்து பெருசாக போகல, காரணம் எனக்கு சொன்ன மாதிரி யாரும் உதவி பண்ணல. இப்போ வெறுங்காயில் மூலம் போகிறதா உடனே போட முடியாதுல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக அப்படியே கஷ்டப்பட்டு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணி வரும்போது அந்த ரிலீஸ் பண்ணவும் எனக்கு தியேட்டர் கிடைக்கல போகல ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்தித்து அப்படிங்கும் போது கடைசியாக அவரே ஹெல்ப் பண்ணல ரிலீஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அது தானும் அதுவும் ஹெல்ப் பண்ணல. சரி நானே போய் நேரடியாகவே போய் சாந்தி தேட்டரு உதயம் தேட்டரு பிவிஆர் தேட்டரு அகஸ்தியா தேட்டரு அப்புறம் மதுரையில் உள்ள மீனாட்சி தேட்டர் இப்படி இங்கெல்லாம் ஆளுங்களை வச்சு நானே என்னோடய இதெல்லாம் கையில் இருந்து காசு போட்டு நானே ஓன் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறந்தான் சினிமாவில் இனி எவனும் ஏமாற்றக்கூடாது, சினிமாவில் இனி எவனும் வந்து நம்மளை மாரி கஷ்டப்படக்கூடாது. எப்படி இனி சினிமாவில் என்னமாரி வந்து சிங்க அசிங்கப்பட்டு சிம்பப்பட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தை தான் இந்த சங்கத்தை நான் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு நேராக சொல்கிறேன் அந்த மக்கள் டிவியில் இன்றைக்கி சினிமா எப்படி இருந்து எல்லோரையும் ஃப்ரீயாக உருவாக்கணும் எங்கள் சங்கம் தான். ஒரு படம் எடுக்கிறாங்க சரி அதை ரிலீஸ் பண்ணாலும் சரி என்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் என்ன ஒரு இது இருக்கோ பணம் இருக்கிற மட்டும்தான் முதலாளி, பார்த்து எல்லாருமே தொழிலாளி அந்தாலும் கரெக்டாக இருந்தால் சினிமாவில் எல்லாருமே ஜெயிக்கலாம். இதுதான் உண்மையானது. சினிமா வச்சு ஏமாத்துறவங்க இனி நான் இருக்கிற வரைக்கும் இந்த சினிமா திரவது யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய வாழ்க்கை கதையை வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கதையை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய அவமானங்கள் பட்டு இப்போ வந்து ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க, ஒரு வந்து சங்கத்தின் தலைவராக இருக்கீங்க. என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த நினைப்புக்கே கண்டிப்பாக உங்களை பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தயாரிப்பாளராக இருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து கதை சொல்ல வருவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கதைக்கு வந்து தேர்வு செய்வீங்க, சரி இந்த கதை நல்லா இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து பணம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழியம்மா குடித்ததுனால குடிக்கக்கூடாது ஒரு கருவு இருக்கும். அப்புறம் அரமணிகளில் படம் பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்த்துக்கணும் என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்டு போயினா அப்புறம் அம்மா சரியான முறையில் கவனிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி எல்லாமே எல்லாமே என் ராசாவில் பார்த்தீங்கன்னா
மனைவி எப்படி பார்த்துணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதேமாரி ஒரு கதை எனக்கு ஏதாவது ஒரு கருவு இருந்தால் மட்டுமே நான் உதவி பண்ணுவேன். கதை சரியில்லை அப்பயே நேராக சொல்லிவிட்டு உடனே ஓடாது. இப்போ உடனே ஏன்னா நம்ம இருந்த விதம் அந்தமாரி. இப்போ நான் ஒரு கதைன்னா அது கருவு இருந்தால் தான் இல்லை. இப்போ நான் ஒரு படம் எடுத்து ஏமாந்தனா அது என்ன என்னோடய தப்பு. ஆனால் என்னோடய கதை என்னான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சினிமா வரலாற்றுலேயே வரல. என்னோடய பையன் கலெக்டராக இருப்பான், என்னோடய பையன் வந்து வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணுவான், என் ஒய்ஃபு வந்து வரதட்சணை வாங்கணும் ஆசைப்படுவான். ஏன்னா என் பையன் வந்து கலெக்டர், என்னோடய படம் வந்து என்னஞ்ச தொட்டாய படத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் கலெக்டரு, ஆனால் அந்த பையன் வந்து லவ் பண்ணுற பொண்ணால் ஒரு வரதட்சணையுமே வாங்காமல் கல்யாணம் பண்ணிடுவான். ஆனால் என்னோடய மனைவி திட்டி திட்டி கொடுமைப்படுத்தும் போது என் பையன் கலெக்டர் வெளியூரில் போகிறதுனால இவன் சூசைட் பண்ணி பேரில் தூக்குமாட்டு தூங்கி இறந்துடுவாங்க என்னோடய மருமகன். அப்போ வந்து ஊரில் உள்ளவங்களாம் சேர்ந்து சொல்லுவாங்க, இதுமாரி சாவுக்கு வந்து உங்கள் அம்மா தான் காரணம்னு. ஒரு கலெக்டர் அப்போ சொல்லுவார், ஒரு மாவட்ட கலெக்டரோட மனைவியே இறந்துட்டாங்கும்போது நான் அந்த மக்களை எப்படி, நான் அந்த மாவட்டத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன், அதனால் என் அம்மா அதனால தூக்கு தப்பு பண்ணேன்னு சொல்லி 7.5 வருஷம் ஜெயிலில் போட்டுறப்பல. ஒரு கலெக்டராக இருக்கிற பையன் நாங்கள் 7.5 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் இருந்து மனநோயாகி சுயநிலை இழந்துருவோம். நாங்கள் உயிரோடு இருக்கமானு எங்களுக்கு தெரியாது. இருப்போம் அப்போ கோர்ட்டு மூலியமாக உத்தரவு கொடுப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சுயநிலை இழந்துட்டாங்க, இவங்களை தூக்கில் போகிற ஒன்று தான் உயிர் போகிறதான்னு சொல்லி எங்களை விடுதலை பண்ணாங்க. அப்படி ஒரு கதையை நான் எடுத்தது எனக்கு சரியாக சப்போர்ட் இல்லை. அப்போ அந்த படம் நான் ஓடலை. அதேமாரி வரவங்கள்ட்ட என்ன என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் கேட்டிங்க பார்த்தீங்களா, இந்த நிலமை யாருக்கு வரக்கூடாதுன்னு நான் வரவங்கள்ட்ட கரெக்டாக 100 நட சொல்லுவேன், தம்பி நீ படம் நல்லா எடுத்தால் தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது, நான் ரிலீஸ் பண்ணி தர முடியாது. காரணம்னா மக்கள் வந்து முன்னமாரி இல்லை. ஏன்னா அன்றைக்கி சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு 25 வருஷம் பார்த்திங்கன்னா சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்துட்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா பூங்கா ஆகிப்போச்சு, மால் ஆகிப்போச்சு, எங்கே பார்த்தாலும் பீச்சு கீச்சு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் மாறி போச்சு ஜனங்க மத்தியில். அப்போ சினிமாவுக்குள்ளே வரணும்னா அதை மீறி ஒரு மேக்கிங் வேணும், ஒரு கண்டென்ட் இருந்தால் தான் சினிமாவுக்குள்ளே வருவாங்க சார். அதை தான் நான் சொல்லிட்டு இன்றைக்கி வர ப்ரொடியூசரும் சரி நடிகர் யார் வந்தாலும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. சார், நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து படம் தயாரிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் தயாரிக்கக்கூடிய படத்தில் வந்து நிறைய பேர் நடிப்பாங்க, பிரபலமானவங்களும் நடிப்பாங்க, சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் வந்து நடிப்பாங்க. போது எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுப்பீங்க? ஏன்னா வந்து பெரிய நடிகர் 2-3 படத்தில் நடிச்சிட்டாரு, அதனால அவருக்கு வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பீங்களா? இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே நடிக்கிறாரு, ஸோ இவர் நல்லா நடிக்கிறாரு, இவருக்கு வந்து சம்பளத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்களா? ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறையா கொடுப்பான். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருப்பாங்க. இந்த நடிகைன்னு சொல்லிங்க பாருங்கள், எல்லாம் ஏமாற்றுவான். எப்படின்னா நான் பிஸியாக இருக்குன்னு சொல்லுவான், வாய்ப்பே இருக்காது. ஆனால் பார்த்து எனக்கு தெலுங்கு ரெண்டு இருக்குது, ஹிந்தி ரெண்டு இருக்குது, ஏன்னா 4 படம் கையில் இருக்குமா. இது உண்மையாக நடந்துச்சு. ஒரு நடிகர் வந்து இந்த இதே ஆஃபீஸில் ஒரு பையன் ஆஃபீஸ் போட்டிருந்தான், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கேட்டான். நான் பேரை சொல்ல அந்த பையன் பேர் மறந்து போச்சு. 10,000 கிடைக்கும் என்ன சொன்னால் 2,000 தரும் ஒரு நாளைக்கு வரந்த வா போகணுட்டான். நான் பக்கத்தில் தலைவரில், என்ன தலைவரே 10,000 2,000, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அவர் பிடிச்சார், நீ நடிக்கிற, அவர் கொடுத்தா கொடு. கடைசியாக 2,000 கழிச்சு வீட்டிலேருந்து போய் ஃபோன் பண்ணுறேன், 2,000 ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டான், இது சத்தியம். அப்போ சினிமாங்கிறது என்னென்னா, காற்றுல போல தூத்தி கற்றுக்கிறது தான் ஹீரோ. இது ஓப்பனாக சொல்ல எவனாக இருந்தாலும் சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படா அண்ணன் சாவான் தின்ன எப்போ காலியாகுங்க தான் சினிமா. இதை எழுதி வச்சுங்க, உழைச்சி ஜெயிச்சு வரணும் அப்படின்னா என்னமாரி வரணும். இப்போ நல்லா நிரந்தரமாக இருப்போம் சினிமாவில், அவங்களாம் பார்த்தீங்கன்னா பாதியில் போயிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, என்ன காரணம் கேட்டால், ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமா இல்லை சார். சினிமா உலகம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உலகம் ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகர் உலகமே இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும், அந்த தயாரிப்பாளர் யாருமே இல்லையே சார். அப்போ அந்த தயாரிப்பாளர் எவன் ஒருத்தர் ஏமாற்றி ஒருத்தர் சம்பாதிச்சு வர்றானோ அவன் பாதியிலே போயிடுவான் தான் என்னுடைய கருத்து. அது எவ்வளோ பெரிய ஆளுதான் சரி, சினிமா நம்பி வந்து யாருமே தோத்ததில்லை, அதை ஏமாற்ற வந்து யாரும் ஜெயிச்சதில்லை. அதுமாரி நடிகர்கள் என்னன்னா, மேடம் சொல்லுமாரி அந்த நடிப்போடு இருந்து அவங்களுக்கு ஒரு நியாயமாக ஒரு 50,000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 20,000 ரூபா கூட அந்த பிடிச்சிட காப்பாற்றுல வழியே போன ஹீரோ, அதை பண்ணுறதில்ல. எனக்கு 100 கோடியா 200 கோடியா கொடுத்துறியா, நீ படம் எடுக்கலையே சான்ஸ் போ கேட்ட சொல்லுவோம், என்ன வச்சு தான் நீ சம்பாரிச்சு, என்ன வச்சு தான் ஓடுது அப்படின்னா. மக்களுக்கு கதை நல்லா இருந்தால் ஓடும் சார், அது எவ்வளோ பெரியதான் சார், கதை நல்லா இல்லைனா ஓடாது. இப்போ இருக்கக்கூடிய பல படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய முன்னணி நடிகர்கள் வச்சு எடுக்கிறாங்க, ஆனால் கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுமாராக இருக்கும். ஆனால் சில நல்ல படங்கள், அதாவது சிறிய பட்ஜெட்டில் செய்யக்கூடிய படங்கள் வந்து கதையும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, பெரிய ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படமாக இருந்தாலுமே நல்ல கதையாக இருக்கும், மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய படமாக இருந்தாலுமே வந்து முன்னணி நடிகர்களால் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மக்கள் வந்து தடுமாறி அந்த படத்தை தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ தியேட்டர்ஸும் வந்து முன்னணி நடிகர்கள் தான் அதிகமாக கொடுக்குறாங்க, சிறிய படங்களுக்கு வந்து கவனம் செலுத்த மாட்டுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது எப்படின்னா, சின்ன படம் நல்லா இருக்குன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மஞ்சு பாய் பால்சன் ஓடிச்சு, உங்களுக்கு சொன்னால் மைனான் ஓடிச்சு, இப்போ
அது என்ன அந்த லவ் டுவெல்லாம் ஓடிச்சு. படம் வந்து ஹீரோவுக்காகலாம் படம் ஓடலை, நம்ம ஆளுங்க பில்டப் பண்ணி விட்றான். எப்படி இந்த ரசிகர் இருக்காங்களே இவனுக்கு பில்டப் பண்ணி ஆ ஒவ்வொன்று வெளியில் வந்து அந்த நாலு பேருக்கு இங்கே காசு ஏதோ கொடுத்து விட்டு பாலியல் பண்ணி பண்ணியாசு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறானுங்க, தலைவா தலைவா தலைவான்னு இருக்கிற அங்கே வீட்டில் போனால் அங்கே சோத்துக்கு வழி இருக்காது. அது நான் உண்மையாக சொல்லுவேன். என்னன்னா இது சொல்கிறாங்களே இவங்க சின்ன படமெல்லாம் எடுத்து காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நடிகர்லாம் கொஞ்ச நாள் தாம்மா நம்ம பார்க்கலையே, எம்ஜிஆர் பார்க்கலையா, சிவாஜி பார்க்கலையா, ரஜினி பார்க்கலையா, எல்லோரும் இப்போ ரஜினி கமலாம் என்ன பெரிய வாய்ப்பில்லை இன்றைக்கி அப்படிதான் சினிமாங்கிறது ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சிறு படம் தான் இன்றைக்கி சினிமா திரையுலகத்தையும் வாழ வச்சிட்ருக்கு, நடிகரை வாழ வச்சிருக்கு. ஏன் சினிமா திரையுலக அத்தனை டெக்னிஷனே இன்றைக்கி சிறு படம் தான், எங்களுடைய சிறு படம் தான் வாழ வச்சிட்ருக்கு. உண்மை தான். இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒளிப்பதிவாளராகவும் டேரக்டராகவும் வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்ட்ரஸோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இப்போ கூட ஹாரான்னு ஒரு மூவி வந்துச்சு, அதில் கூட வந்து யூடியூப்பில் ஒரு சாதாரண ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து அவ்வளோ பெரிய மூவிக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிறிய தொழில் செஞ்சுட்டுருக்கவங்க கூட நிறைய வாய்ப்புகள் கிடச்சிட்ருக்கு. எதன் அடிப்படையில் வந்து பெரிய ஆக்ட்ரஸ்லாம் வந்து ஓகே இவர் வந்து யூடியூப்பில் பண்ணால் என்ன இவர் நல்லா தான் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா, எதன் அடிப்படையில் அந்த நம்பிக்கை இருக்காங்க? டேரக்டர் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த டேரக்டர் வந்து விஜயஸ்ரீ ஃபஸ்ட்டு ஒரு படம் பவுடர் பண்ணார், அந்தாலும் வந்து ஒரு போல்டனால் யாராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அந்த ஆறாவது படத்துக்கு அவர் தான் டேரக்டரு, அவர் தான் எல்லாமே, அவர் ஃபைட்டரு அவர் தான் ஃபைட்டரு, சூப்பர் சூப்பராயா அவனு எவ்வளோ அந்த படத்துக்கு ஆறாவது படத்துக்கு ஃபைட்டரே அந்த படத்துக்கு டேரக்டர் தான். ஏன்னா திறமை இருக்கு. இன்னொன்றுனா அந்த படத்துக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலாக இதில் தான் பண்ணியிருந்தார், சேம்பரில் ஆறாவது படத்தை அங்கே தான் என்ன பண்ணியிருந்தாங்க. அங்கே லேட்டாக சொல்லிட்டு உடனே அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கிறதுனால உடனே என்ன சங்கத்தை பண்ணி என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டார். நான் பாக்யராஜ், பாக்யராஜ் சார், மோகன், மூணு பேரும் சீஃப் கெஸ்ட்டாக போய் அண்ணா கலைவன் அரங்கத்தை வச்சுருந்தார். அதனால் ஒவ்வொரு மனிதனையும் தூக்குறது டைரக்டர் தான். இன்றைக்கி ஒரு ஹீரோஸ் இப்போ இவ்வளோ சொல்ல சொல்லிங்களே, இன்றைக்கி ரஜினி பாலச்சந்திரன் ரஜினி வந்திருப்பாரா, நீ பாலச்சந்திரன் கமல் வந்திருப்பாரா, நீ எஸ் ஏ சந்தோஷன் விஜய் வந்திருப்பாரா, நீ டி ராஜன்ல சிம்பு வந்திருப்பாரா, பி வாசுலினா பையன் வந்திருப்பாரா, சொல்லுங்கள் சத்யராஜன்லாம் சிம்பு சிபி வந்திருப்பாரா, அஜித் அப்பா சப்போர்ட் பண்ணி அஜித் வந்திருக்க முடியுமா? எனக்கு எல்லா வரலாம் தெரியும். கஷ்டப்பட்டவங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்களை ஹீரோ ஆக்கி விட்டாங்க. அதுமாரி நான் கஷ்டப்பட்டது என்னுடைய நேரம் நல்லா இருந்தால் என் பையன் நான் ஹீரோ ஆக்கிறது கூட அந்த வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கஷ்டப்படாமல் எந்த பொருளுமே கிடைக்காதுமா, அது வந்ததுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க பாருங்கள், அதுதான் அவங்களுடைய பின்னாளியுடைய விளைவை சந்திக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் வந்து இன்றைக்கி அரசியலில் வரப்போகிறார், ஆனால் அவங்க எஸ்எஸ்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சொந்த மூணு படம் எடுத்தது அப்புறம் தான் விஜயை வந்து இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். நீ டி ராஜன் மாதிரி அவரோட சொந்த படத்தை போட்டு எடுத்தோம்னா இன்றைக்கி சிம்பை ஏற்றுக்கிட்டாங்க. நீ தனுஷ் அவங்க அப்பா கஸ்தூராஜா, கஷ்டம் தனுஷு என்னோட தான் இருந்தான், இங்கே தான் படித்தான், தாசிதவில் தான் படித்தான், பையன் என்னோட தான் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஆமாம், பேர் வந்து வெங்கடேஷ் பிரபு, இங்கே தான் உங்கள் தாசிதவில் படித்தான், வீடு இங்கே தான், பையன் அவங்க அண்ணன் எல்லாமே அவங்க அப்பாலும் வீட்டில் வந்து டிஃபன் எடுப்பார் என்னோட கடையில் வந்து. ஏன் சொல்ல வரனா, அவரே வந்து ராசாமணிசன் படம் எடுத்துகிட்டு கடைசியாக பையனை ஹீரோ ஆக்கும்போது துளுவதில் இந்த படம் ஓடுனா மெட்ராஸிலாம் ஊருன்னார், தேனின்னார். இதுமாரி கஷ்டப்படுறதுனால தாங்க எல்லாம் ஜெயித்தாங்க. அதனால் சினிமாவில் என்னென்னா ஏமாத்துற சில பேர் இருக்கிறதுனால சினிமா சில பேர் இப்படி மாற்றி மாற்றி இது, ஆனால் நல்லபடியாக ஒழுக்கமாக இருந்து ஒரு தயார்பாக ஏமாத்தமாக இருந்தால் எந்த காலமும் சினிமா அழிவாது, அவங்க நினச்ச காரியம் நிறைவேறும். சொல்லுங்கம்மா. நீங்கள் வந்து நடிக்கணும் அந்த ஆசையில் தான் வந்து திரைத்துறைக்குள்ளே வந்தீங்க, இப்போ தயாரிப்பாளராக ஒரு சங்கத்தின் தலைவராகவும் இருக்கீங்க சிறு முதல்கிட்டல. இருந்தாலுமே வந்து நம்ம நடிகராக இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருக்கலாமோ, நடிகராக மாறியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்கள் மனசில் இருக்குங்களா? இருந்துச்சு, இப்போ சுத்தமாக இல்லை. என்ன காரணம் கேட்டால், ஆக்சுவலி இன்னும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அந்த ஒரு கவிஞன் காத்து சொல்லி கூட்டு போன நம்பர் வச்சு ஏமாத்தின பாருங்க, அவனை ராஜ்யம் இருக்கும்போது ஒரு நாள் காவேரி ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன், சாதி கிராமத்தில், அதே ஒயிட் வீட்டில் பேண்ட் போட்டு ஒல்லியாக இருப்பான், பேர் இரண்டாம் இளங்கோ. நான் அப்போ பார்த்தீங்கன்னா சாம்பு மொபைல் சாம்பில் நான் இளையராஜா சார் பிரசாத் வழி அப்படி வந்துட்டுருக்கேன். வந்துடும் போது அந்த பையனை பார்த்துறீங்க, நிப்பாட்டினோடனே நீங்கள் தானே இரண்டால? ஆமாம் சார். என்ன தெரியுதானே? தெரில அப்படின்னா, யோ ஒரு நாள் தான் ஏன் வீணாக போய் சென்னைக்கு வந்துங்க, நாய் பட பாடு போட்டு பார்த்தா ராஜ்ய ரெண்டு வேலை அப்படியா சார்? அவன் என்னட்ட கஞ்சிரான் எப்போ பாருங்க நேரத்தை பற்றியில அப்படியே காவேஷில் என்ன, ஏய் நான் ஒன் நாளில் மோகன சினிமா நாயை மாட்ட கொடுங்க டீ கடைச்சி தான் வச்சுருப்பேன், எனக்கு குட்டிச்சார் ஆகி கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு சேவ் பண்ண நல்லா இருக்கு ராஜ்கிரண் சார்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் சினிமாவில் ஆசை இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சொந்த படம் எடுத்துட்டேனே. என்ன செய்து விட்டேன்னு படத்தில் ஹீரோக்கு அப்பாவே நான் தான், ரெண்டு ஃபைட் இருக்கும் அதில் எல்லாம் அடித்து சரி போது ஒரு படம் எடுத்து நான் என்னோடய ஆசை ஹீரோ ஆகிட்டேன், என்னோட ஆசை டேரக்டர் ஆகிட்டேன், என்னோட ஆசை ப்ரொடியூசர் ஆகிட்டேன், இப்போ சங்கத்தை ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கூப்பிட்றாங்க. ஆனால் நான் எனக்கு அந்த உலகில் ஏன்னா இனிமேல் வரவங்களை ஏமாத்தாமல் டைரக்டர் பிடிச்ச நடிகெல்லாம் ஒரு உருவாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி சங்கத்தை ஆரம்பிச்சிட்டேன்.